வணக்கம் உள்நாட்டில் பஞ்சு விலை நூல் விலையெல்லாம் அபரிமிதமாக ஏறிடுச்சு எண்டு ப்ராடக்டான சட்டை பேண்ட்டு டிஷர்ட்டு அதனோடய விலையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ இதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்நாட்டில் பெரிய அளவில் மக்கள் இது ஒரு அத்தியாவசிய பொருளை வாங்கியே ஆகணும் ரெண்டாவது விலை வந்து அதிகமாக இருக்குது அது ஒரு சிரமம் இதை தாண்டி ஏற்றுமதியில் பெரிய பாதிப்பு இருக்குது என்ன அப்படின்னா நம்ம பஞ்சு நூல் அந்த மாதிரி மூலப்பொருள் விலை ஏறுறதுனால இன்ட் ப்ராடக்ட் விலை அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ரேட்டை கேட்டுட்டு அட போங்கப்பா இதை விட ஸ்ரீலங்காவில் கம்மியாக இருக்குது பங்களாதேஷில் கம்மியாக இருக்குதுன்னு எல்லாம் போயிடுறாங்க ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகுது ஆர்டர் வந்து குறையுது ஆர்டர் குறையிறதுனால கம்பெனிகளில் வேலை கொடுக்க முடியல இந்தியாவில் வந்து ஏற்றுமதி துறையில் அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சில செக்டரில் டெக்ஸ்டைலும் ஒன்று அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி மூலப்பொருளோட விலை அதிகமாகி அவங்க அதுக்கான ஏற்றுமதியை அப்படியே திறந்து விட்டுட்டு அதனோட எண்ட் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட்டை எப்படி நாம் க்ரோ பண்ண முடியும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மத்திய அரசு திங்க் பண்ணவே இல்லை மத்திய அரசு செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்ன அப்படின்னா இறக்குமதி பண்ணிக்கோங்க பஞ்சை டேக்ஸ் எதுவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அது வந்து இன்றைக்கி ரிசல்ட் ஓரியன்டாக இல்லை நமக்கு இப் இந்த பஞ்சு நூல் ரெண்டையும் ஏற்றுமதி பண்ணுறதை நிறுத்தினா தான் நமக்கு வந்து இந்த நூல் விலை பஞ்சு விலையெல்லாம் கட்டுக்குள்ளே வரும் இது எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்த சமயத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்க கோம்புடி யானோட வேஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அதுக்கும் சேர்த்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ கோம்புடி யான் காடாடி யான் அப்படின்னு சொல்லி ரெண்டும் உண்டு இதை நான் நான் படித்தது டெக்ஸ்டைல் எனக்கு நல்லா தெரியும் ஸோ நான் படித்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வரும்பில்லை சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் காட்டன் துணி பார்த்துருப்பீங்க சில காட்டன் துணி வந்து முரம் இருக்கும் சில காட்டன் துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சாஃப்டாக இருக்கிறது வந்து கோம்புடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோம்புடு அப்படின்றது வந்து பஞ்சை நல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்க நல்லா வந்து அது லென்த்தியாக ஆகிற வரைக்கும் ஃபைனாக ஆகிற வரைக்கும் ப்ராசஸ் திருப்பி திருப்பி பண்ணுறதன் மூலயமா அது என்ன ஆகும் நிறைய வேஸ்ட் ஆகும் சின்ன சின்ன ஃபைபர்லாம் வந்து கீழே விழுந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதுக்கடுத்து அந்த அந்த கோம்புடும் கோம்பிங் ப்ராசஸ் முடிஞ்சு வரக்கூடிய பஞ்சை பார்த்தோன்னா பட்டு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி பஞ்சை வச்சு நூல் பண்ணி அதில் துணி பண்ணோம்னா நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா சாஃப்ட் ஃபீலிங் அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து துணி வந்து கிடைக்கும் ஸோ இப்படி வேஸ்ட் ஆகக்கூடிய நம்ம திருப்பி திருப்பி ப்ராசஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் அதிகமாக ஆகும் அப்படி வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த பஞ்சை வச்சு நிறைய வேலைகள் பண்ணலாம் என்னென்னா அந்த பஞ்சை எடுத்துகிட்டு போய் திருப்பி காடடில் இந்த கோர்ஸ் காட்டன் அதாவது கொஞ்சம் ச ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த துணியை நெய்யலாம் அதுக்கப்புறம் திரைச்சீலைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு ஜமுக்களம் இதுக்கெலாம் வந்து இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த பஞ்சை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அதனோட விலையும் எதிர்காலத்தில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து அசோசியேஷன்லேருந்து ரிக்வஸ்ட்டு வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஒரு ஆறு மாதத்துக்காது இந்த பஞ்சு நூலி ஏற்றுமதி எல்லாத்தையுமே வந்து தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அக்கறை கோதுமையில் இருக்கக்கூடிய அக்கறை ஏன் இந்த பஞ்சுலையும் நூல்லையும் இல்லை அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரியாத ஒரு கேள்வி ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலிமா ஒரு ஃப்ரீ எக்ஸ்போர்ட் செமினார் நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃப்ரீ செமினார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம்